சரி 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 கருமசாமி அப்படியே முதல போயிருச்சு திருப்பத்தூர் ஏரியா வந்துருச்சுப்பா கருமசாமி கருமசாமி திருப்பத்தூர் ஏரியா குழந்தை வரம் திருப்பத்தூர் ஏரியா குழந்தை வரம் என்னம்மா வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் போய் விழுந்து கும்பிட்டோம் நம்மளா ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தாச்சு நம்மளால என்ன வைத்தியம் பார்க்க முடியுமோ எல்லா செலவும் பண்ணியாச்சு ஒரு வழியிலையும் நமக்கு வாய்ப்பு அமையல இப்ப நமக்கு என்ன வழியினும் ஒன்றும் புரியல இப்ப இங்கே வந்திருக்கீங்க எங்கே வந்திருக்க அண்ணன் தெரிஞ்சிருக்கேன் எதற்கு இடத்துல இருக்கவே அண்ணன் போய் பாரு வழி கட்டவன் சொன்னேன் அதே ஓடி வந்திருக்கேன் இல்ல இப்ப கருமசாமி எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல எல்லா செலவும் பண்ணிட்டீங்கல்ல நான் உன்னே உனக்கு கேட்பேன் அந்த செலவுக்கு பண்ணுவீங்களா சரி நான் உனக்கு அமைச்சு தாரேன் என்னால முடிஞ்சதை செய்யறேன் எனக்கு உன்னே ஒண்ணுதான்டா வேணும் கருமசாமி ஒரு மூணு அனாத பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுப்பியா உன் குழந்தை வரத்தை நான் அமைச்சு தாரேன் தாலி எடுத்து கொடுக்கணுமா செய்யறேன் மூணு அநாத பிள்ளைகளுக்கு என்கிட்ட தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு செஞ்சுதான் செஞ்சுதாரேன் போய் ரெண்டு பேரும் விழுந்த கும்பிட்டோம் சரி அப்ப எனக்கு மூணு அநாத பிள்ளைகள தலை எடுத்து கொடுத்துருவீங்கல்ல பின்னாடியே சொல்லு வாக்க மாற மாட்டீங்கள நீ எனக்கு எவ்வளவு நாள் செய்வ எனக்கு நீ எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறியோ அவ்வளவு சீக்கிரம் நான் செஞ்சுறேன் ம் எவ்வளவு சீக்கிரம் எனக்கு குழந்தை கொடுக்கறியோ அவ்வளவு சீக்கிரம் நான் செஞ்சுறேன் எவ்வளவு சீக்கிரம் குழந்தை வைக்கிறது கொடுக்கறீங்களோ குழந்தை பைக்கத்தை கொடுக்கறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீ எனக்கு செய்ற என்னைக்கு என்ன பண்ணனேட்ட 13 நாள் ஏண்டி பின்னடியா நீ வீட்டுக்கு ஒதுங்கி சரியா தப்பா என் மடியை பிடிச்சு கேளுறி கருமசாமி இதே இந்த மாசத்தை ஒதுக்கிற அடுத்த மாசம் முடிச்சு தரேன் கருமசாமி அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்கும் நீ இப்ப என்ன சம்பிரயாமில் கேட்ட நான் சம்பிரயாம் முடிச்ச கொடுத்துறேன் ஆனா சம்பிரயாம் முடிக்கல அந்த கச்சமே நான் கட்டலாம் சம்பிரயத்தை நான் முடிக்கலன்னா நான் அந்த கச்சமே கட்டல ஆனால் எனக்கு சம்பிரயம் என்ன பண்ணுவேன் மூணு அநாத பிள்ளை தாலி எடுத்துக்கணும் சொல்லிட்டேன் நான் கேட்டது வந்து உனக்கு இதை முடிச்சு தரேன் மூணு அநாத பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுன்னு கேட்டேன் எனக்கு எப்போ முடிப்பேன் நீ சம்பிரதாயம் கேட்டேன் உன்னுடைய மனைவியுடைய காலகட்டம் வரை இதான் நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா 1.5 மாதத்தில் நான் முடிச்சு தரேன் அப்படின்னால் எனக்கு நீ என்ன கொடுப்ப நீ சம்பிரதாயம் கேட்ட இல்லை நான் சம்பிரயாம முடியலன்னா கருப்பசாமி கச்சத்தை பிடிச்ச கேள்வி ஏன்டா கருப்பசாமி பொய்யா சொல்றேன்
உறுதியா? கிடவாங்க அரசு கொடுத்துறாங்க உறுதியாவா? மடியை கீழே போட்டு பின்னாடி பின்னாடி இழுக்காதல இன்னொரு படம் இல்லை இப்ப ரெண்டு பேரும் பழம் சாப்பிட்டீங்கல்லப்ப உனக்கு என்ன பண்ணச்சு? உனக்கு என்ன பண்ணச்சு? உனக்கு புளிப்பு, உனக்கு புளிப்பு மட்டும் இருந்துச்சா என்ன இருந்துச்சு? ரெண்டே கரெக்டா நல்ல என்ன சப்பி பார்த்து சொல்லுங்க. உனக்கு உண்மையே சொல்லிய போய் விழுந்துக்க மட்டும் கருமசாமி இப்பத்தான் எலுமிச்சம்பழங்கிறது புளிக்கும், ஆனா இப்பத்தான் என்ன பண்ணுது? எரிச்சல் வருது. எலுமிச்சம்பழம் எரியுமா? நெஞ்சுக்கு கீழே போனா அல்சர் இருந்தா எரியும். நெஞ்சுக்கு கீழே போனா அல்சர் இருந்தா எரியும். ஆனா நெஞ்சுக்கும் போகாம தொண்டைக்கும் போகாம நடுவுல எரிச்சல் மட்டும் நிற்கும். நமக்கு என்னப்பா பிரச்சனை? உனக்கு குழந்தை வேணுங்கிற பிரச்சனை. இவனுக்கு எங்கெங்கயோ செலவு பண்ணிட்டான், இதுலயே நமக்கு முடிவு கிடைக்கிற சந்தேக பிரச்சனை. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல. எவ்வளவுதான் பார்த்துட்டான் சந்தேகம், இவர் சொல்லி வந்துருமா? மன சந்தேகம் மாறல. இதுக்கு ஒரு விளையாட்டு.
இன்னும் ஒரு 2 செகண்ட்ல அந்த ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அந்த பழத்துடைய சார்ல இருக்கானே எனக்கு திருப்பி பதில் கேளுங்க. கரபசாமி, நான் சொன்னது மாதிரி குழந்தைய முடிச்சு தரேன், சரியா? ஆனா ஒண்ணு சொல்றேன், உன் உடம்பு பிரச்சனை அப்புறம் சரி பண்றேன். இவ்வளவு சந்தையே இவ்வளவு கிரெட்டா சொல்றாயில்ல, இதே உன்னை முடிச்சிட்டு உன்ட கேள்வி கேட்கிறேன்டா. மனையங்குடி வாழ்வழிக்கும் கரப்பசாமி கொடுத்த வாக்கு தப்புனா என் மடியை பிடிச்சிக்கிற சத்தியம் ஆண்குளம். எதுக்கு என்னது அல்சர் இருக்கு, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சந்தேகங்கள் அப்படியே ஓடிட்டு என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு குழந்தை தரேன்னு சொல்லிட்டேன், முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன், சம்பிரதாயம் போட்டு இதை வாழ்க்கை சரியா? இதில் வந்து எல்லா வைத்தியம் இவ்வளோ தூரம் பார்த்துட்டா பூசாரி கொடுத்தா நடக்க போகுதுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட. 2 நேரம் பார்ப்போம். சாமினா அவன் மனசுல தோணுறத சொன்னமா, அவன் மனசுல வந்தது வந்துருச்சு. கரபசாமி